ஹலோ, வெல்கம் டு அவர் ஹெல்த் கிச்சன். இன்னைக்கு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வீட்டில் மொறுமொறுன்னு பர்ஃபெக்டாக அதோடைய மசாலா உள்ள அப்சர்வ் ஆகி மேலே கிறிஸ்பியாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்றத நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ஹெல்த் கிச்சன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு மசாலாவெல்லாம் இன்னைக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக், லெமன், கொஞ்சம் ஆயில், இதோட அளவெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட வஞ்சரம் ஃபிஷ்ஷை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம இன்னைக்கு தின் ஸ்லைஸாக போட்டு வாங்கியிருக்கோம். இப்போது இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவில் ஆயில் போட்டு அந்த லெமனை இதில் வச்சு ஸ்க்விஸ் பண்ணிட்டு இந்த லெமனோட தண்ணிலையும் இந்த ஆயிலை இந்த இஞ்சி பூண்டு இதில் மட்டும்தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே இந்த கார்ன்ஃப்ளவர் தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ஒரு ஸ்லைஸாக எடுத்து முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் நல்லா இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பண்ணியாச்சு, அப்புறம் அதை திருப்பி வச்சு இன்னொரு பக்கமும் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி வச்சிடணும். இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் நம்ம மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் இது ஊறினா போதும். மேரினேட் பண்ணலனாலும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே ஸ்டெப்பை எல்லா பீஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி. அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல அந்த ஃபிஷ்ஷை, ஒன்று ஒன்றா அந்த எண்ணெய் மேலே படுற மாதிரி போட்டுடலாம். அந்த சிஸ்லிங் சவுண்டோட அந்த ஃபிஷ்ஷு செம்மையாக இதில் பிளேஸ் ஆகிருக்கு. இது ஒரு பக்கம் கொஞ்சம் மொறுதல் ஆகட்டும். அதுக்கு கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் எல்லா ஃபிஷ்ஷையும். கொஞ்சம் பொறுமையாக போடணும். ரொம்ப தின் ஸ்லைஸாக இருந்துச்சுன்னா அது திருப்பி போடும்போது சில டைமில் உடஞ்சிரும். இப்போது ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.